हाई वेलकम बैक रोमे ईसि अंड हेल्तिया तटपय दोस पड़े ना और कप्वर तटपय नईटे वो ऊ वे वेटे ब्रेकफास्ट दोस पड़पे नईटे ऊ वे ऊ वे तटपयू और मीडियम सैज वंगयम मूणु पच मिग और चिन्ह पीस इंजी और टी स्पून अल्प के सोब इतना ना अरे मिक्सि जार सेटेटे इतक उपूँ सेवानु ते कुछ कटे अरेचिक्ल அரைச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க, மாவு வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும். உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இதில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். அதாவது பேட்டர் வந்து திக்காக இருக்காது, மாவு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ஆனால் ஃப்ராத்தியாக இருக்கும், கொஞ்சம் நுரைச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் புளிக்க வைக்க தேவையில்லை, சோடா மாவுலாம் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும் நல்லா நுரைச்சி வந்திருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அரைச்ச உடனே மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எந்த மாவாக இருந்தாலுமே அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்து ஊற்றுனிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும். இப்போ தோசைக்கல்லில் வெங்காயம் தடவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப போட்டு தேய்ச்சா பிஞ்சிட்டு வந்துடும். ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடும்போது ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா திருப்பிட்டிங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ திருப்பிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான தட்டைப்பயிறு தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சவு சவு போட்டு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். அது மாதிரி இட்லி தோசை பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.